ஹாய் செல்லங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஆமி நெட்ஒர்க் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டி என்னென்னா, விரிவான வாசலை பற்றியும் இடுக்கமான வாசலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து விரிவான வாசல், விசாலமான வாசலை குறிக்கிறது. இன்னும் நெருக்கமான வாசல் வந்து குறுகிய வாசல் வந்து இந்த பேப்பர் பால் காய் குறிக்கிறது. சரியா, இந்த விசாலமான வாசல் வந்து பெருசாக இருக்கும், ஈஸியாக போயிடலாம், யாருனாலும் போயிடலாம், படுத்து கிடந்தும் போகலாம், நேராகவும் நம்ம போகலாம். ஆனால் இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா பல காரியங்களை நாம் சகிக்க வேண்டியிருக்கும். பொய் சொல்லக்கூடாது, எல்லாரிடமும் அன்பாக இருக்கணும், கீழ்ப்படுற உள்ளவங்களாக இருக்கணும், மற்றவங்க பொருள் மேலேயோ மற்றவங்களுடைய பதவி மேலேயோ ஆசை இல்லாதவர்களாக, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை சரியாய் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அந்த வாசல் மிகவும் நெருக்கமாகவும் இருக்கும், குறியதாகவும் இருக்கும். நாம் இந்த விசாலமான வாசலுக்குள்ளே போகிறவங்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. பார்ப்போமா, இதை வந்து ஒரு டேபிள் வச்சுருக்கோம். அந்த டேபிளில் இந்த பேப்பர் ரீச் ஆகணும்னு சொல்லி நம்ம போட போகிறோம். அது எப்படி ரீச் ஆகுது என்பதனை நம்ம பார்ப்போம். சரியா, இப்போது பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த டார்கெட்டை அது ரீச் ஆகாமல் போயிட்டு. இப்போது இந்த பேப்பர், அந்த பிளெயின் பேப்பரை தான் அக்கா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு வெயிட் கூட ஒன்றுமே வைக்கலை. இந்த பேப்பரை நான் க்ரஷ் பண்ணி இந்த டார்கெட்டுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும்னு போட போகிறோம். சரியா, அது எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக டார்கெட்டை ரீச் ஆகிட்டு நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோன்னா, ஏசப்பா பாவத்தை பாராத சுத்த கண்ணர், இந்த உலகம் நிறைய பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இப்பொழுது அட்வான்ஸ் டெக்னாலஜிக்குள் நாம் போய் கொண்டு இருக்கிறோம். செல்ஃபோனில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பொய் சொல்ல நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடுது. நீ எங்கே இருக்க, இப்போ வந்துட்டோம், பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு சொல்லுவோம், ஆனால் பிரயாணத்தை தொடங்கியிருக்கவே மாட்டோம். அப்படி பொய் சொல்லுகிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆயிட்டு. ஆனால் ஏசப்பா அந்த பொய்யை விரும்பாத தேவன், அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. நம்ம இந்த பாவமில்லாத வாழ்க்கை வாழணுன்னா நிறைய கஷ்டத்தையும் பொறுமையும் நம்மளுக்கு மிகவும் தேவை. ஏசப்பாவோடு நெருங்கி வாழும்போது தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அனுதினமும் அவரோடு பேசுகிறவர்களாக, வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் மாறும்போது அந்த டார்கெட்டை நாம் ரீச் பண்ண முடியும். கஷ்டமில்லாத வாழ்க்கை பிளெயின் பேப்பரை போல் நம்ம வாழ்ந்தானா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. எந்த ஒரு நல்ல பேர் வாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம், கெட்ட பிள்ளை என்பதன ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கஷ்டமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போகும்போது, ஆண்டவருடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 7:13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம் அநேகராய் இருக்க போகிறோமா, சிலராய் இருக்க போகிறோமா? சிலராய் இருக்கும்போது தான் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இடுக்கமான வாசலுக்குள் நாம் பிரவேசிக்க நம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளா, ஆண்டவர் நம்மளுக்கு வைத்து வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம். பாய் பாய்.